தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இலவச திட்டம் எதிர்த்து பேசிய ஸ்டாலின் வைரலாகும் வீடியோ, ஊப்பிக்கல் தலைமறைவு, இந்த தலைப்புல தான் இந்த காடுகிட்ட பேசுறக்கோ. அதாவதுங்க, அண்ணன் சீமான் அவர்கள் இலவச திட்டத்தை எதிர்த்து பேசிவிட்டார் என்பதற்காக உடன்பிறப்புகள் அண்ணன் சீமான் மீதுள்ள காண்டுல தங்களது வன்மத்தை ரெண்டு நாளா கக்கி வருகிறார்கள். இலவசத்தை சீமான் அவர்கள் எதிர்ப்பது சரியல்ல, தமிழ்நாடு முன்னேறி இருப்பதற்கு காரணம் இலவச திட்டத்தால் தான் என ராஜீவ்காந்தி போன்ற கொத்தடிமைகளும் அண்ணன் சீமானுக்கு எதிராக வீடியோ போட்டார்கள். தற்போது அனைத்துக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு வீடியோ வந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஐயா ஸ்டாலினா இப்படி பேசியிருக்கிறார் என இந்த வீடியோவை பார்த்து பல ஊப்பிகள் வந்து சமூக வலைதளத்தில் தலைமறைவாகி இருக்கிறார்கள். அப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் என்பதை நான் காணொலியாகவே இணைச்சு விட்டுறேன், நீங்களே பாருங்க. இலவசம் தேவையில்லை, மக்கள் அதை விரும்பல. ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான். எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெறக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்துல வந்துருச்சு. இதற்கு பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பலர் தங்களது கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதுல தமிழிடையன் என்ற சகோதரர் வந்து, பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்காக வேலை பார்க்க தொடங்கியதுமே அவன் செய்த முதல் காரியம் வலையொலிகளில் இருந்து ஸ்டாலின் உளறி கொட்டிய பழைய வீடியோக்களை எல்லாம் அழித்தது தானே, அதுல இந்த வீடியோ எப்படி விட்டு போச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளரான நெடுமாவனம் கார்த்திக் அவர்கள், இலவசங்கள் வழங்குவது சமூக நீதியை நிலைநாட்டத்தான் என்று கூட தெரியாது, இலவசத்துக்கு எதிராக பேசும் இந்த சங்கியை பாருங்கள், ஊப்பிக்கலே, இலவசத்துக்கு எதிராக பேசினால் செருப்பால் அடியுங்கள் என்ற ஜெயரஞ்சன் ஐயா கண்ணில் படும் வரை பகிரவும் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல அபுபக்கர் என்ற சகோதரர் வந்து, இலவசம் குறித்து ஸ்டாலின் பேசிய காணொலி பதிவிட்ட பிறகு ஊப்பிகள் நடமாட்டத்தையே காணுமே, என்ன ஊப்பிஸ் எப்பவும் போல தலைமறைவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் இலவச திட்டத்தை எதிர்த்ததாலேயே சீமான் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களை இலவச திட்டத்தை எதிர்த்து பேசியிருக்காரு, ஊப்பிகள் என்ன பதில் சொல்றாங்க என்பதுதான் பலருடைய கருத்தா இருக்கு. முக்கியமா இலவச திட்டத்தை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதை நீங்கள் எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வலைவழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.